சவு ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழகம் முழுவதும் பென்ஷன்தாரர்களுக்கு அடையாள அட்டை புதிய உத்தரவு, என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இதன் மூலமாக யாரெல்லாம் எந்தெந்த ஓய்வூதியம் வாங்குபவர்கள், எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் அல்லது தமிழகம் முழுவதும் பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அடையாள அட்டை சார்ந்து முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா, என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்த சலுகையை பெற முடியும் என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்கள் டைரெக்டாக கிடைக்கும். தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பென்ஷன் வாங்குபவர்களுக்கு அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் பின்பற்ற வேண்டிய புதிய நடைமுறை மாற்றம் பற்றிய தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது ஓய்வூதியர்களுக்கு தமிழக அரசு சார்பாக முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓய்வூதியதாரர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய மருத்துவ காப்பீட்டு அடையாள அட்டை வழங்கும் பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என மாவட்ட கருவூல அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. ஓய்வூதியம் பெறுவோருக்கு மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்திற்காக கருவூல மற்றும் கணக்குத்துறையின் தரவுத்தளத்தில் இருந்து விவரங்கள் எடுக்கப்பட்டு உரியவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் அடையாள அட்டையில் பயனாளி மற்றும் துணைவர் புகைப்படத்தை இணைக்க வேண்டும் என்று ஓய்வூதியர்கள் சங்கங்கள் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை வழங்குவதற்கான தகுந்த படிவங்களை ஓய்வூதியதாரர்களுக்கு முடிவு செய்யப்பட்டது வழங்குவதற்காக முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் தேசிய சுகாதார காப்பீடு திட்டத்தின் இணையதளத்தின் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும், இதன் பின்பு பயனாளிகள் தங்களுக்கான அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து எவ்வாறு நாம் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னா, ஆண்டுதோறும் வாழ்வு சான்றிதழை வழங்குவதற்காக நேர்காணலுக்காக கருவூல அலுவலகங்களுக்கு வருவோரிடம் அலுவலர்கள் படிவங்களை வழங்கி பூர்த்தி செய்து பெற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த படிவங்களின் அடிப்படையில் அடையாள அட்டையின் ஓய்வூதியதாரரின் விவரங்கள் திருத்தப்படுவதோடு புகைப்படமும் பதிவேற்றம் செய்யப்படும். இதுகுறித்து கடிதத்தை அனைத்து மாவட்ட கருவூல அதிகாரிகள், சென்னையில் உள்ள சம்பளம் வழங்கும் அதிகாரி ஆகியோருக்கு தமிழ்நாடு கருவூல மற்றும் கணக்குத்துறை ஆணையர் கே விஜயேந்திர பாண்டியன் அனுப்பியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்களுக்கு காப்பீடு அடையாள அட்டை வழங்குவதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய மாற்றம், அதாவது புகைப்படத்தினும் கூடிய காப்பீடு அடையாள அட்டை வழங்க இருப்பதாகவும், அதற்கான விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தின் மூலமாக பெற முடியும் என்றும், இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு ஓய்வூதியர்கள் தங்களது வாழ்வு சான்றை பெறுவதன் நேர்காணல் செல்லும் போது அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.